கேரளாவின் வடபகுதியில் வளிமண்டலத்தின் மேலிருக்கு சுழற்சி நிலவுகிறது. இது வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடக கடற்கரை பகுதிகள் வழியாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்லும். நாளை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வரும் தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்திய கடற்பகுதிகளை விட்டு விலகிச் செல்லும். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இங்கே இருக்காது. அடுத்து வருகின்ற தினங்களில் அந்தமான் கடல் பகுதி கிழக்கு பகுதியிலிருந்து நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை நகர்ந்து அந்தமான் கடலின் தெற்கு பகுதியில் நிலவக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. அதிகபட்சமாக சின்னக்கல்லார் மற்றும் திருவள்ளூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும், சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும். இன்றைக்கு வந்து மிதமாக இருக்கும், கனமழையும் இருக்கும், நாளைக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். அந்த லோ ப்ரெஷர், அதாவது இப்போ வந்து மேண்டூஸ் புயலுடைய மிச்சப்பகுதி, அது வலுவிழந்துருச்சு. அதனோட மிச்சப்பகுதி வந்து வட தமிழகத்து கடற்பகுதியில் அந்த வட தமிழக உள்பகுதியில் நிலவி இருந்தது. அது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து நாளைக்கு அது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு போகும். அங்கு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அது மேற்கு திசையில் நகர்ந்து நம்ம கடல் பகுதியிலிருந்து விலகி செல்வதால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காக வேண்டி இதுதான் இருக்கு. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு எந்த முக்கிய நிகழ்வுகளும் இல்லை, முக்கியமான இல்லை. இல்லை, மிச்சப்பகுதி. இது மிச்சப்பகுதி, ரெமனன்ட்னு சொல்லுவாங்க. ரெமனன்ட், இட் இஸ் நாட் வால் பகுதி, ரெமனன்ட். அந்த லோ ப்ரெஷர் உள்ள புயல் உள்ள நுழைந்த பிறகு படிப்படியாக வலுவிழந்தது இல்லையா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலுவிழந்ததுக்கு பிறகு அதனுடைய மிச்சப்பகுதி வளிமண்டலத்தில் மேலெடுக்காக இருக்கும். அந்த மேலடுக்கு சுழற்சி அங்கே நிலவி இருந்தது. அது மெதுவாக இப்போ வந்து மேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு அந்த கர்நாடகா வடக்கு கேரள பகுதி வழியாக அந்த அரபிக்கடல் பகுதிக்கு போகுது. அரபிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தொடர்ந்து வருகின்ற தினங்களில் மேற்கு திசையில் நகர்ந்து இந்திய கடற்பகுதியை விட்டு விலகி செல்லும். இன்றைக்கு ஒரு நாள் அது கிட்ட இருக்கிற போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மழையெல்லாம் அது நகர்ந்து செல்லத்தில் படிப்படியாக போகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பதிவான மழையின் அளவு 401 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவும் 401 மில்லிமீட்டர். ஸோ இயல்பு மழை இன்னைக்கு வரைக்கும் உள்ளதில் வந்தாச்சு. 401 இயல்பு அளவு, பதிவான மழையின் 401 அளவு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 856 மில்லிமீட்டர், இயல்பு அளவு 736 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம். இந்த மாண்டோஸ் புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சில மாவட்டங்களை பார்க்கும் பொழுது சென்னையில் வந்து அந்த 9ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அக்டோபர் 1 முதல் அந்த 9ஆம் தேதி வரையான காலகட்டத்தை பார்க்கும்போது இயல்பை விட 1% குறைவாக இருந்தது. தற்பொழுது 16% இயல்பை விட அதிகமாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் 9ஆம் தேதிக்கு முன்னாடி வரை 4% இயல்பை விட அதிகமாக இருந்தது. இப்போ 35% இயல்பை விட அதிகமாக இருக்குது. ராணிப்பேட்டையில் 19% இயல்பை விட குறைவாக இருந்தது அந்த புயல் கடக்கிறதுக்கு முன்னாடி. இப்பொழுது 10% இயல்பை விட அதிகமாக இருக்குது. திருவள்ளூரில் 9% குறைவாக இருந்தது, 16% இயல்பை விட அதிகமாக இருக்கிறது. வேலூரில் 34% இயல்பை விட குறைவாக இருந்தது இந்த புயல் கடக்கிறதுக்கு முன்னாடி. இப்பொழுது வந்து 17% இயல்பை விட அதிகமாக இருக்குது. சார், குளிர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த ஆண்டு இயர்லியாகவே ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. குளிர் என்பதே இல்லை. இப்போ வந்து நம்ம வெயில் காலம், வெயில் இல்லாதனால உங்களுக்கு மழையினால உங்களுக்கு இந்த நிலை இருக்கு. காற்று பின்னாடி தான் வரும். புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் சொல்லணும்ல. அடுத்த ஒரு 5 தினங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. வங்கக்கடலில் தான் எதுவாக இருந்தாலும் வங்கக்கடலில் எதுவும் இல்லை. இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமான் கடற்பகுதியில் கிழக்கிலிருந்து நுழைகிறது. தாய்லாந்து கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு நுழைகிறது. அடுத்த ஒரு 5 தினங்களுக்கு எந்த விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு எதுவும் இப்போ இருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பக்கமா அந்த பக்கமா
அந்த மிச்ச பகுதின்னு சொன்னீங்களே உள்ள வந்துருக்கு அதுதான் சார் அது போய் இந்திய பகுதிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அங்கிட்டு விலகி போயிருக்கு இல்ல போய் மேற்குல போயிட்டு இருக்கு இங்கிருந்து போனோம்னா இங்க போய் நடந்து போய் இங்க லோ பிரஷர் அப்பாமே அப்படி அந்தமான் பகுதியில சொல்லிருந்தீங்க அடுத்த அஞ்சு நாளைக்கு எதுவும் ஈவெண்ட் இல்ல அதனால அங்க ஒண்ணு உருவாயிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கு வளிமண்டல மேலும் ஆமா ஆமா வளிமண்டல மேலும் அதனுடைய ஓகே ஓகே பாப்போம் அடுத்து 25 தான் ஓகேங்க அதுக்கப்புறம்